السلام عليكم ورحمة الله وبركاته. ஒருமை சகோதரர் தான் ஹோட்டலில் வேலை செய்வதாகவும் வேலை நேரங்களில் தொழுக வேண்டாம், அப்படி தொழுவதன் மூலமாக வியாபாரம் கெட்டுப்போகும் என்பதாக முதலாளி சொல்வதாகவும், வேலை செய்பவர் எல்லா தொழுகையும் இரவு நேரங்களில் கலாவாக தொழுகிறேன், மார்க்க ரீதியாக நான் செய்வது சரியா என்றதொரு வினா கேட்டிருக்கிறார். சகோதரரே, எல்லா தொழுகையும் ஒன்னா சேர்த்து இரவு நேரங்களில் நீங்கள் தொழுகிறது சரியில்லை. காரணம், ஃபைதா கலைத்தும் ஸலாத்த ஃபதுக்குருல்லாஹ கயாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் அப்படிங்கிற ஆயத்தில் அல்லாஹ் கடைசியில் சொல்லுவான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நிச்சயமாக தொழுகை நேரம் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் முடிக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்லுவான். சூரத்து நிசாவில் 103வது வசனத்தில் இந்த ஆயத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக எல்லா தொழுகைகளும் ஒன்னா சேர்த்து இரவு நேரங்களில் தொழுவது கூடாது. மட்டுமல்ல, லா தாஅத ஃபி மஅசியத்தி ஹாலிக், அல்லாஹுக்கு மாறு செய்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அடியார்களுக்கு கட்டுப்படணுங்கிற அவசியம் இல்லை. இந்த வியாபாரம் இல்லைன்னா வேற தொழில் அல்லாஹ் நமக்கு தருவான். அதனால தொழுகையை அந்த நேரத்தில் தொழுதே ஆகணும். வியாபாரம் கெட்டு போகுது அப்படின்னு முதலாளி சொன்னாலும் தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை. ஆகவே சகோதரரே, நீங்க அந்தந்த நேரங்களில் தொழுதுருங்க. கொஞ்சம் டைம்களை மாற்றி அந்த நேரத்தில் மட்டும் ஒரு 10 நிமிஷம் பர்மிஷன் கேட்டுட்டு போய் உடனே தொழுதுட்டு வந்துடுங்க. இல்லை, தொழுலாம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த வேலையை தேடுங்க. சுருக்கமாக சொல்ல போனால் நான் தான் சொல்லுவேன், தொழுகைக்கு இடையிலாக இருக்கிற அந்த வியாபாரம் அந்த தொழிலை நமக்கு தேவையில்லை. அல்லாஹ் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ், எங்கேயும் எப்போதும் அல்லாஹ் கொடுத்துருவான். அதனால நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, எல்லா தொழுகையும் சேர்த்து ஒன்னா தொழுக முடியாது, அதற்கு அனுமதி இல்லை, அந்த நேரத்தில் தொழுதாகணும். சரிங்களா? காணத்து அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, அந்த நேரத்தில் தொழுதாகணும். அல்லாஹு அஅலம் பிஸ்ஸவாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.